மேடம் ராயோட புதிய நடைமுறையை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம், என் பேர் தனலட்சுமி. இந்த நடைமுறையை வந்து நான் எனக்கு எந்த விதத்துலேயும் இது பாசிட்டிவாக இருக்க மாதிரி தெரியல. இது நடைமுறையில் போயிட்டு இருந்த ஒரு விஷயத்த ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணிடுச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக இருக்காது. ஸோ மாற்றி மாற்றி சூஸ் பண்ணுறது, ஒரு பேக்கில் சில சேனல்ஸ் இருக்குது, இன்னொரு பேக்கில் சில சேனல்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. ரேட் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பழசை விட அதிகமாக தான் இருக்குது, எதுவும் கம்மியான மாதிரி தெரியல. அப்போ ட்ராயோட இந்த அறிவிப்பால் பழைய அமௌண்ட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு கட்டணம் குறைஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, கட்டணம் எதுவுமே குறையல, அதிகம் தான் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்ததை விட மினிமம் எனக்கு 200 ரூபீஸ் அது எக்ஸ்ட்ராவாக தான் ஆயிருக்கு. அப்படி உங்களோட ட்ராயோட இந்த ரூல் பற்றி, ட்ராய் பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, இந்த ரூல் ஏன் வந்துச்சு, ஏன் திடுத்துப்புன்னு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இப்போ என்னாலேயே சூஸ் பண்ண இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சேனல்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, இப்போது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கேட்டிங்கன்னா இது அவ்வளோ ஈஸி கிடையாது சூஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று போட்டுக்கலாமேன்னு போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால தான் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ.